வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நானும் கொள்ஜெய். இந்தியாவிற்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் பாகிஸ்தான். தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய நபர்கள் மீது வழக்கு பதிவு. இந்தோ பசிபிக் பிராந்திய நாடுகளின் நலனுக்கு இந்தியா அர்ப்பணிப்புடன் செயல்படும், வெளியுறவு அமைச்சர் வாக்கு. படுதோல்விகள் முடிந்து சீனாவின் விமான நிலைய திட்டம். வாஷிங்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் பத்திரிகை ஆலோசகர் சாப்ராஸ் இசைன் ஸ்ரீநகரில் G20 சுற்றுலா உச்சி மாநாட்டை இந்தியா நடத்த இருப்பதால் சர்வதேச சமூகம் அமைதியாக இருக்க வேண்டாம் என்று அழைப்பு விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பல G20 நிகழ்வுகளை இந்தியா நடத்தவுள்ள நிலையில் பாகிஸ்தான் தூதரகத்தின் வெறுப்புணர்வை தூண்டும் கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. கடந்த மாதம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஸ்ரீநகர் மற்றும் லடாக் பகுதியில் உள்ள லே ஆகிய இடங்களில் G20 மற்றும் இளைஞர்கள் கூட்டங்களை உள்ளடக்கிய உச்சி மாநாட்டினை நடத்தும் நோக்கத்தில் நிகழ்வுகளின் முழு கலண்டரை இந்தியா வெளியிட்டது. இந்தியாவின் இந்த நடவடிக்கையை பாகிஸ்தான் கடுமையாக கண்டித்துள்ளது என்று பாகிஸ்தான் ஏற்கனவே கூறியிருந்தது. இப்போது பாகிஸ்தான் கவுன்சிலர் தனது டுவிட்டர் பக்கத்தில் பின்வருமாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் 220 மில்லியன் முஸ்லீம் சிறுபான்மையினை ஒடுக்கி வெறுப்பை தூண்டி வருகின்றது. இன்று இந்தியா தீவிரவாதத்தின் புதிய நிலைகளை எட்டியுள்ளது. இந்தியா ஆரோக்கியமான ஜனநாயகம் அல்ல என குறிப்பிட்டுள்ளார். இந்தியா G20 மாநாட்டை ஏற்பாடு செய்ததில் இருந்து இன்று வரையில் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதல் நடவடிக்கைகளும் குழப்பங்களும் தொடர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு வியாழக்கிழமை சிறப்பு என்ஐஏ நீதிமன்றத்தில் 5 தீவிரவாதிகளின் ஆதரவாளர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் 725A, 13, 18, 23 மற்றும் 39 ஆகிய பிரிவுகளின் கீழ் பயங்கரவாத ஆதரவாளர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 20 நர்பால் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சோதனை சாவடியில் 3 பயங்கரவாத ஆதரவாளர்களிடமிருந்து பெரும் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியே தற்போதைய வழக்கு பதிவு. செய்தி தொடர்பாளர் அவர்கள் குரூப் சபீர் தார் மற்றும் ஜாவைப் அகமது கண்டே இருவரும் கண்டே மொஹல்லா பட்டான் மற்றும் முகமது இக்பால் தோபி பட்டானின் ஆரம் மொஹல்லாவின் வசிப்பவர் என்று அடையாளம் காட்டினார். அவர்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை ஒரு வாகனத்தில் ஸ்ரீநகரில் இருந்து பட்டானுக்கு கொண்டு சென்றதாக அறியப்பட்டுள்ளது. ஹம்சா என்ற பயங்கரவாதி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான எல்இடியுடன் தொடர்புடையவர் என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் நாடுகளின் நலனுக்கான இந்தியாவினுடைய உறுதிப்பாட்டை வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் வெள்ளிக்கிழமை மீண்டும் வலியுறுத்தினார். டாகாவில் நடைபெற்ற 6 இந்திய பெருங்கடல் மாநாட்டில் உரையாற்றிய ஜெய்சங்கர் இந்திய பெருங்கடலின் அனைத்து நாடுகளின் நல்வாழ்வு மற்றும் முன்னேற்றத்திற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறோம். இந்திய பெருங்கடல் ரிம் அசோசியேஷன் அல்லது இந்திய பெருங்கடல் கடற்படை சிம்போசியம் போன்ற அர்ப்பணிப்பு அமைப்புகளில் நாங்கள் இணைந்துள்ளோம் என கூறியிருந்தார். மேலும் இந்த அமைப்புகளில் ஒத்த சிந்தனை கொண்டு இந்த சமுத்திர பிராந்தியத்தின் நலனை மையமாக கொண்ட நாடுகள் இணைந்திருப்பதால் இது தொடர்பான விவாதங்கள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு புதிய தீர்வுகள் உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் கூறியிருந்தார். நேஃபர் ஹீட் பிரஸ் கொள்கை, சாகர் கண்ணோட்டம் மற்றும் நீடிக்கப்பட்ட அயல் நாடுகளுடனான எங்கள் அணுகுமுறை ஆகிய கொள்கைகளின் மூலம் இந்தியா அந்த நம்பிக்கையை விரிவுபடுத்தியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியின் கீழ் பெய்ஜிங் நேபாளத்தில் பொக்காரா சர்வதேச விமான நிலையத்தை ஜனவரியில் கட்டியிருந்தது. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து விமான நிலையம் சர்வதேச விமானங்களை பெறுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று அன்னபூர்ணா எக்ஸ்பிரஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. விமான நிலைய அதிகாரிகளின் கூற்றுப்படி சீனா, இந்தியா மற்றும் பிற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றாலும் எதிர்காலத்தில் சர்வதேச விமான நிறுவனங்கள் புகாரா விமான நிலையத்திற்கு மற்றும் அங்கிருந்து விமானங்களை இயக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகின்றன என குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச விமானங்கள் இல்லாமல் விமான நிலையம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள போதுமான வருமானத்தை ஈட்ட முடியாது எனவும் துறை சார்ந்த நிபுணர்கள் கூறி வருகின்றனர். நேபாளத்தின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையகத்தின் அதிகாரிகளின் கூற்றுப்படி விமான நிலையம் அதன் செயல்பாடுகளை தக்கவைக்க குறைந்தபட்சம் தினசரி 100 உள்நாட்டு விமானங்களும் 50 வாராந்திர சர்வதேச விமானங்களையும் இயக்க வேண்டும். விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட போது சீனாவில் ஊடுருவல் முயற்சிக்கு இவ்வாறான நடவடிக்கைகள் வழிவகுக்கலாம் என பலரும் அச்சப்பட்ட நிலையில் இப்போது எந்தவித பயனமின்றி சீனாவிற்கு இது நட்டத்தை ஏற்படுத்த போகும் ஒரு திட்டமாக அமைந்திருக்கிறது எனவும் கூறுகின்றனர். இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.